இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் அண்ட் ஐ எம் கீர்த்தி. நிறைய பேர் ரீசெண்ட் டைம்ஸில் என்னுடைய ஐடி ஜாப் பற்றி கேட்டிருந்தீங்க, எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணுறேன், எந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்றது தான் அடிக்கடி கேட்டுட்ருந்தீங்க. நார்மலாக ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் இல்லாமல் என்னுடைய ஜாப் ரிலேட்டட் இப்போ அதிகமாக கேட்குறதால இந்த வீடியோவில் கொஞ்சமாக ஷேர் பண்ணலான்னு பார்க்குறேன். கண்டினியூஸாக அதை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் போர் அடிக்கும். ஸோ வ்ளாகுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் எழுந்ததும் மித்து தான் மோஸ்ட்டாக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்பார். பட் நான் அரேஞ்ச் பண்ணுற ஆர்டரில் அவர் வைக்க மாட்டார். அதனாலே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து வைக்கிறது இல்லை, நான் தான் வைக்கிறேன். ஏன்னா ஓரால் செய்கிறது இல்லாமல் ரெண்டாள் சேர்ந்து ஒரே வேலையை செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் அவரை நான் செய்ய விடுறதில்லை, நானே தான் க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். காலையில் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு பெருசாக எந்த வேலையுமே இல்லை. முன்னாடி நாள் நைட்டு மித்து வரும்போது வெஜிடபிள் குருமா வாங்கிட்டு வந்திருந்தார், சப்பாத்தியும் அது கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருந்தார். அவருக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஃபேமிலியிலேயே சப்பாத்தினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் நல்லாவே தெரியும். அவர் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மீந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க சொல்லிடுவார். காலையில் அதைத்தான் எப்படியும் சாப்பிடுவார். அவருக்காக மட்டும் அந்த ரெண்டு சப்பாத்தி மீந்த எடுத்து வச்சுருந்தேன், அவருக்கு அந்த சப்பாத்தியும் குருமாவும். எனக்கு மட்டும் தோசை, தோசை மாவு நான் அரைக்கல, கடையில் தான் வாங்கினது. அவர் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள் குருமா அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிரேவி கம்மியாக இருந்தது, பட் அதிலிருந்து வெஜிடபிள்ஸ் தான் அவ்வளோ அதிகமாக இருந்தது. பட் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் குக் பண்ணணும்னு எனக்கும் தோணும். பட் நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் சரி நம்ம கைக்கு வரமாட்டேங்குது. எப்போ தான் என் கையில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டுக்கு ஒரு சமையல் வரப்போகுதுன்னு தெரியல. பட் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணுறோம், நம்மளும் சூப்பராக குக் பண்ணுறோம். என்னுடைய லாகின் டைமுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணி சம்டைம்ஸ் நான் மெயில் மட்டும் செக் பண்ணிடுவேன். ஏன்னா முன்னாடி நாள் சீக்கிரம் லாக் ஆஃப் பண்ணிட்டேன்னா யாராவது பிங் பண்ணியிருந்தாலும் இல்லை இமெயில் பண்ணியிருந்தாலும் மிஸ் பண்ணிடுவேன். அதனால் காலையிலே மட்டும் அதை செக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஐடி ஜாப்னாலே செம்ம ப்ரெஷராக இருக்கும், எப்படி தான் எல்லோரும் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படி இப்படி நிறைய பேர் பேசுகிறத கேட்டிருக்கலாம். ஐடி ஜாப்னாலே கண்டிப்பாக ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் அக்கௌண்ட்டை பொறுத்து, நம்ம தலையெடுத்து நம்ம எந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டில் போய் ஜாயின் பண்ணுறோம் நமக்கு தெரியாது, நம்ம போனதுக்கப்புறம் தான் தெரியும். சில டைம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும், டீம்மேட்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய ஃப்ரெண்டே நம்ம எதிர்க்கே வேறு ஒரு டீமில் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வைஸ் வர்சாவாக இருக்கும், எதுவுமே சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ஜாலியாக இருக்கும், சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் போகிறீங்க, என்ன கம்பெனி, அந்த கம்பெனியில் எந்த அக்கௌண்ட்டில் எந்த டீமுக்குள்ளே போகிறீங்கன்றது பொறுத்து தான். ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஜாப் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி டீம் இருக்கும். ஸோ ஐடினாலே ப்ரெஷருன்ற மாதிரிலாம் கிடையாது, உங்களுடைய டீமை பொறுத்து தான் அது எப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியும். என்னுடைய இந்த ஐடி ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது 2013 March 25. சக்ஸஸ்ஃபுல்லி 10 இயர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷராக நம்ம உள்ளே போகும்போது நமக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். எல்லோரும் ஐடியில் இருக்கும்போது அப்பா இவ்வளோ பேக்கேஜ் வாங்குவாங்களா, இந்த அளவுக்கு ரொம்ப லக்ஸுரியஸான லைஃப் இருக்குமான், அதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பேக்கேஜுன்றது எப்படி எல்லாருக்கும் மாறும்னு சொல்ல முடியாது. கம்பெனி டு கம்பெனி நீங்கள் மாறும்போது ஹைக் வரும், இல்லை ஒரே அக்கௌண்ட்லேயே நீங்கள் இருக்கிறீங்க பல வருஷமாக ஆனால் உங்களுடைய டீம் சைஸ் கம்மி, அக்கௌண்ட்டில் இருக்கிற மெம்பர்ஸே கம்மின்னும் போதும் உங்களுக்கு ஈஸியாக ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஹைக் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவே நீங்கள் ஒரு பெரிய அக்கௌண்ட்டில் இருக்கீங்க, மோர் தென் 300 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னும் போதும் ஹைக்கு யாருக்கு கொடுக்கறதுன்ற மாதிரி வரும். யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் ஹையர் ரேட்டிங், அந்த மாதிரி நிறைய மாறும். ஸோ அந்த பேஸிஸில் கூட உங்களுக்கு பேக்கேஜ் மாறும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 10 மந்த்ஸாக ஃபஸ்ட் ஆர்கனைசேஷனில் இருந்தேன், எனக்கு பேக்கேஜ் வேணுன்றதுக்காக தான் அடுத்த கம்பெனி மாறினேன். பட் சீரியஸாகவே ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது ஃப்ரெஷராக கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது, ஒரு பிளைண்டாக தான் ஒரு கம்பெனிக்குள்ளே போகும். அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன டொமைனில் ஒர்க் பண்ண போகிறோம், என்ன டூலுன்றதே அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டூலை கற்றுக்கிட்டு நம்ம புதுசாக அந்த டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுவோம். சொல்ல போனால் ஃப்ரெஷராக நீங்கள் ஜாயின் பண்ணும் போது உங்களை ஒரு கத்துக்குட்டி மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஐடி லாங்குவேஜில் சொல்லணுன்னா ஷேடோ ரிசோர்ஸ். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்றது கிளைண்ட்டுக்கே தெரியாது, நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் அந்த டீமுக்கு மட்டும்தான் தெரியும்.
நம்ம நினச்சிப்போம் போன உடனே நம்மக்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுத்துப்பாங்க நம்ம எப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணலான். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரெஷருக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன ஒர்க் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நல்லா ஒர்க் பண்ணி நீங்கள் எப்படின்னு முதல்ல ப்ரூவ் பண்ணணும், உங்களால் முடியும் அப்படின்றத காட்டணும். நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணணும். நான் யாருக்கூடயே சேர மாட்டேன், அவங்களாம் வந்து என்கிட்ட ஒர்க் கொடுக்குற வரைக்கும் நான் இப்படியே தான் ஐடியெல்லாம் உட்காந்துருப்பேனா கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வராது. எல்லாருக்கூடிய ஃபஸ்ட்டு மிங்கல் ஆகணும், டீமில் நல்லா பேசணும், எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி அவங்க ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க கூட இருந்து உட்காந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு போர் அடிக்கும் தான், வேறு ஆப்ஷன் இருக்காது. அது என்ன டூலுன்னு நமக்கு தெரியாது. ஒரு டைலாக் ஒன்று தமிழில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, பட்டிக்காட்டா முட்டாய் கடையை முறைச்சி பார்த்த மாதிரி வேடிக்கை பார்க்குது. அப்படி தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த லேப்டாப்பில், சாரி அந்த டெஸ்க்டாப்லன்னு கூட நமக்கு புரியாது. ஆனால் நம்ம உட்காந்து பார்க்கணும். கேட்டால் அப்போ தான் நீங்கள் உங்கள் சீனியர்கிட்ட வந்து கேட்டி வாங்குறதுன்னு வாங்க. நம்ம இந்த டெக்னாலஜி என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்மளை ஃபாலோ பண்ண முடியும். பட் என்னன்னே தெரியாமல் இனிஷியல் டேஸில் ஃபாலோ பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணி வந்துட்டீங்க, அதில் நீங்கள் ஷைன் ஆகணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 years எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். ஆஸ் அ ஃப்ரெஷர் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. பொறுமையாக கற்றுக்கணும். லாகின் பண்ணி மெயிலெல்லாம் செக் பண்ணி முடிச்சாச்சு. அந்தளவுக்கு பெருசாக ரொம்ப இரிட்டேட்டிங் ஒர்க்லாம் இல்லை. அதனால் பொறுமையாக குளிச்சுட்டு வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எனக்குன்ட்டு தோசை ஊற்றிட்டேன். மித்துவுக்கு சப்பாத்தி போட்டாச்சு, எனக்கு சப்பாத்தி இல்லை, ஏன்னா ரெண்டே ரெண்டு தான் இருந்தது, அது அவருக்கு கொடுத்தாச்சு. நான் வந்து ரெண்டு தோசை மட்டும் ஊற்றிக்கிட்டேன். சப்பாத்தி விட தோசைக்கு தான் அந்த குருமா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஐடியில் ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கோடிங் தெரிஞ்சிருக்கணுமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணும் போது உங்களுக்கு எந்த டூல் அசைன் பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் அவசரப்பட்டு இந்த டூல் அந்த டூல் எதுவுமே கற்றுக்க வேணாம். நீங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்பெனிலேயே உங்களுக்கு 3 months ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை ப்ராஜெக்ட்லேயே போடுவாங்க. நான் வந்து ETL டெவலப்பர். எனக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு டெக்னாலஜி அண்ட் டேட்டா பேஸ் தான் சொல்லி கொடுத்தது. பட் ப்ராஜெக்ட் போகும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட், எல்லாமே ஒரே லைன் தான், பட் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜியில் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் தான். ஆனால் போனதுக்கப்புறம் டீம்லேயே தான் எல்லாமே சொல்லி கொடுத்தது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வரி பண்ணிக்கவே வேண்டாம். நீங்கள் டீமில் ஜாயின் பண்ணும்போது கம்பெனிலேயே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஈவினிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் தோண்டிக்கிட்டே இருக்குது. ஆயிலி ஐட்டம்லாம் வேணான்றதுக்காக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பயிறு வகைகள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். முன்னாடி நாள் ஈவினிங் கீழே பால் பாக்கெட் வாங்க போகும்போது இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஈவினிங் வந்து இந்த வெள்ளைக்கடலை ஊற வச்சு சாப்பிடலாமேன்னு எனக்கும் மித்துவுக்கு மட்டும் கொஞ்சமான அளவு மட்டும் காலையிலே ஊற வச்சுருந்தேன். டிஃபன் சாப்பிட்டு தட்டு கழுவும் போது எனக்கு ஞாபகம் வந்தது, இது ஒன்று வாங்கிட்டு வந்தோமேன்னு. அதனால தான் ஊற வச்சு வச்சேன். வாய்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது ஒவ்வொரு பிளேஸில் உட்காந்து கொடுத்துருந்தேன். சில பிளேஸில் வந்து ரொம்ப காத்தடிக்கும், சில பிளேஸ் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலே வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி மாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் பிளேஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். லஞ்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு முட்டை சாதம் தான் செய்யலான்னு யோசித்தேன். ஏன்னா அடிக்கடி வந்து போர் அடிச்சதுன்னா ஈஸியாக செய்கிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா முட்டை சாதம் தான். ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுமே. நான் வந்து இது வரைக்கும் எக் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணதே கிடையாது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா முட்டை சாதம் தான் ஈஸியாக செஞ்சிடலாமே ட்ரை பண்ணுவேன். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் கேப்சிகம் எல்லாமே இருந்த மாதிரி இருந்தது. அதனால் இந்த டைம் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணலாம். பட் நாங்கள் வந்து இந்த சோயா சாஸ் சில்லி சாஸ் இல்லை கெட்சப் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது பிடிக்காது. ஸோ சிம்பிளாக வீட்டில் என்ன இருக்கும், எங்களுக்கு என்ன ஐட்டம் பிடிக்குமோ அதை மட்டுமே மிக்ஸ் பண்ணி தான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருந்தேன். உங்களுக்கு பார்க்கும் போது எப்படி இருக்குன்றது நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். 2015 டிசம்பர் என்னுடைய செகண்ட் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு போகும்போது ஃப்ரெஷராக இருக்கும் போது மைண்ட் செட் வேறு. இப்போ நீங்கள் அடுத்த கம்பெனிக்கு போகிறீங்க, யாருன்னே உங்களுக்கு தெரியாது. டோட்டலி எல்லாருமே நியூ. நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லாமே புது புது டீம். அங்கே நீங்கள் உங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணணும். ஸோ அங்கேயும் ஃபஸ்ட்டு போகும்போது கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்கும். ஐயோ இந்த இடத்துல எப்படி டீம் அமைய போதோ அப்படின்ற மாதிரி தான். ஃப்ரெஷராக போகிறப்ப ஃபஸ்ட்டு ஒரு 1 year பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய டீமில் தான் ஒர்க் பண்ணேன். ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் இருக்கிறதுல ஒரு ஷேடோ ரிசோர்ஸ் மாதிரி. அதுக்கப்புறமா தான் எனக்கு செகண்ட் இயர்லேருந்து இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சது. எனக்கு வந்து டைரெக்டாகவே கிளைண்ட்டு கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். அங்கேயும் எனக்கு US கிளைண்ட்டு தான். பட் அங்கே எனக்கு மார்னிங் கால். ஸோ 8:30 நான் ஆஃபீஸ் போயிடுவேன். ஷார்ப்பாக 8:40 நான் கால் பண்ணணும் என் ஆன் சைட்டுக்கு. 8:40 தாண்டி நான் கால் பண்ணேன்னா கண்டிப்பாக அவர் கால் அட்டன் பண்ண மாட்டார். ஸோ அந்த மாதிரி இருந்தது அட்மாஸ்பியர் எனக்கு.
ஆனால் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இது வேறு. இங்கே வந்து எனக்கு ஈவினிங் கால்ஸ் தான், இங்கேயும் எனக்கு யூஎஸ் கிளைம். பட் உங்களுடைய ஆன்சைட் எப்படி அவங்க டிசைட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மோஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் ஆர்கனைசேஷனில் இருக்கும்போது காலையிலே இருந்தது, இந்த கம்பெனியில் எனக்கு ஈவினிங் கால். இங்கே வந்து நான் ஆஃபீஸ் போகிற டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 இல்லைனா 10. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா ஒரு 10:30-11. என்ன டைம் போகிறோமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஹவர்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் வரணும். போய் ஒரு 4 hours, 5 hours வர முடியாது. ஸோ கம்பெனி பாலிசி படி ஹவர்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இங்கே வந்து நான் ஒரு 5.9 to 10 years நான் ஒரே அக்கௌண்ட்லேயே தான் இருந்தேன். ஃபஸ்ட் ஆர்கனைசேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே அக்கௌண்ட்டில் ஒர்க் பண்ணேன், செகண்ட் ஆர்கனைசேஷன்லேயும் ஒரே அக்கௌண்ட்டு தான். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் 6 years நம்ம ஒரே அக்கௌண்ட்லேயே இருக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு 1.5 years என்னுடைய ஒர்க் பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு போகும்போது நம்மளே வந்து ஒரு ஷேடோ ரிசோர்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஒரு 3 to 4 months. ஏன்னா நம்ம என்ன தான் வந்து எனக்கு ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் பற்றி தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு கேடிஎல்லாம் கொடுத்து அந்த மாதிரி தான் ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஒர்க் எப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணி அங்கே நான் கிரிட்டிக்கல் ரிசோர்ஸாக மாறினேன். எந்த ஒரு ஃப்ரெஷர் ஜாயின் பண்ணாலும் ட்ரைனிங் என்கிட்ட தான் வரும், பிகாஸ் நான் ரொம்பவே ஃப்ரெண்ட்லி. நம்ம ஃப்ரெஷராக இருக்கும் போது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லீட் ஆர் ஸோ ஹூஎவர் அவங்க நான் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய தாட். நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன் இது வரைக்குமே. இந்த 10 years என்னுடைய டீம்மேட்டாக இருந்தாலும் சரி, புதுசாக ஃப்ரெஷர் என்கிட்ட யாரும் ட்ரைனிங் ஒருத்தராக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்கிட்ட கூட நான் இது வரைக்கும் முகத்தை காட்டினதே கிடையாது. பிகாஸ் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம பேசுகிற விதத்தில் தான் இருக்குது நம்ம டீம் நம்ம கூட எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றது. அந்த பாயிண்ட் நான் எப்போவுமே மைண்டில் வச்சுருப்பேன். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் இருந்தபோது நீங்கள் ஒரு நல்ல ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களை டீமில் எப்படி பார்ப்பாங்கன்றது நீங்கள் ஆல்ரெடி 80s இருக்கிறவங்களாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும். ராணி மாதிரி இருந்த சொல்ல போன அந்த அக்கௌண்ட்டில் நான் நிஜமாகவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற ஏற பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நான் எனக்கு கொஞ்சம் இடிக்க ஆரம்பித்தது. ஏன்னா என் கூட ஒர்க் பண்ணவங்கள கம்பெனி மாறும்போது ஹைக் அதிகமாக வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த டீம் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக தான் இருந்தது. எனக்கு ஆன்சைட்டும் நல்லா செட் ஆச்சு, டீமும் நல்லா செட் ஆச்சு, நமக்கு அக்கௌண்ட்டே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே மணி மேட்டர்ஸ். என்ன தான் நம்ம ஒர்க் பண்ணாலும் மணி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எந்த அளவுக்கு சேவ் பண்ணணும்னு இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணணும்னு இருக்குது. நம்ம டேலண்ட்டை வச்சு நம்ம இன்னும் வந்து ஷைன் ஆகிட்டே தான் இருக்கணும். பட் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் தள்ளிக்கிட்டே போச்சு. பிகாஸ் அங்கேயும் எனக்கு வந்து பெரிய அக்கௌண்ட்டில் தான் இருந்தேன். கேட்டு பார்த்தேன், எனக்கு முன்னாடி பைப்லைனில் நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எனக்கும் என்னுடைய ஆன்சைட்டில் புதுசாக வந்திருக்கும் ஆல்ரெடி செட் ஆகவே இல்லை. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டர்ன்னும் போது ஒரு சேம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போது கண்டிப்பாக கிளாஷ் வரும். எனக்கும் அவருக்கும் அந்த மாதிரி கிளாஷ் வந்துட்டு தான் இருந்தது. எனக்கு அப்போவே கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆச்சு. எனக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. எதர் ஒன்று சண்டை போட்டுடணும் இல்லையா அக்கௌண்ட் விட்டு வெளியே போயிடணும், பேப்பர் போட்டு போகணும்னு பார்த்துட்டே இருந்தேன். லக்கிலி எனக்கு வந்து 3rd ஆர்கனைசேஷன் கிடச்சிது. பார்த்தீங்கன்னா எனக்கு 2 offers வந்து கிடச்சிது. பட் ஃபைனலாக நான் சூஸ் பண்ணது 3rd company தான் எடுத்தேன். கொஞ்சம் பிளாக்லேயே ஃபோக்கஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போட்டு ஒரு 1/4 pinch வந்து கரம் மசாலா போட்டுட்டு பெப்பர் பவுடர் அதிகமாக போடுவேன். நான் எப்போவுமே அந்த முட்டை பொரியல் செஞ்சாலும் சரி, முட்டை சாதம் செஞ்சாலும் சரி, அதிகமாக பெப்பர் தான் போடுவேன். ஸோ இதுக்கு வந்து நான் மிளகுத்தூள் தான் நிறைய போட்டேன். முட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3 முட்டை போட்டிருந்தேன். ஏன் ஒரு ஆளுக்கு நான் 2 போடுவேன், எக்ஸ்ட்ரா நான் மெத்துவுக்கு சேர்த்து செய்கிறேன்றனால 3 முட்டையாக போட்டிருந்தேன். சாதத்தை விட முட்டை அதிகமாக இருக்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அது மேகியாக இருந்தாலும் சரி, நூடுல்ஸாக இருந்தாலும் சரி, எது செய்கிறதா இருந்தாலும் முட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் போட்டு செஞ்சு செய்வேன். அதுவும் இல்லாமல் இது வந்து சாப்பாட்டு அரிசியில் செய்யலை, பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சுருந்தேன். அதனால தான் அவ்வளோ பொல பொலன்னு இருந்தது. பார்க்கும் போது எனக்கு கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. இதில் முட்டைக்கோஸ் மட்டும் போட்டிருந்தேன்னா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். பட் வீட்டில் முட்டைக்கோஸ் இல்லை, மற்ற நேரத்துலலாம் பாக்ஸ் ஃபுல்லும் அடிக்கடிக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணாமல் வேணும்னு நினைக்க போகுது மட்டும்தான் கிடைக்காது. அந்த மாதிரி அன்னைக்கு அது இல்லை, அது இல்லாமல் தான் செஞ்சுருந்தேன். பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பிகாஸ் எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது, பார்க்கவும் பிடிச்சிருந்தது, டேஸ்ட்டும் பிடிச்சிருந்தது. பாஸ்மதி ரைஸ் வந்து மித்துவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் துபாயில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி விட பாஸ்மதி ரைஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவார். ஸோ அவர் வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஒரு 10 months அங்கே தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் கம்பல் பண்ணி நான் இங்கே வந்து ஸ்டே பண்ண வச்சுட்டேன்.
ஸோ வந்து புதுசுலாம் அவர் வந்து எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் தான் வேணும்னு கேட்பார். எனக்கு வந்து ஏன்னா வெரைட்டி ரைஸ் செய்கிறோம், இந்த மாதிரி மசாலா போட்டு செய்கிற ஐட்டமாக இருந்தால் பரவாயில்ல, மற்றது இந்த சாம்பார் குழம்பு இதுக்கெல்லாம் பாஸ்மதி ரைஸ் போட்டு சாப்பிட்டா எனக்கு டேஸ்ட்டு பிடிக்காது. ஸோ எப்படியும் அவரை சேஞ்ச் பண்ணிட்டேன். நாங்கள் மோஸ்ட்டாக இந்த பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தான் வச்சுருப்போம். அன்றைக்கி எனக்கு வந்து இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு அதில் தான் செய்யணும்னு தோணுச்சு, அதனால தான் அன்றைக்கி செஞ்சேன். இல்லைனா மோஸ்ட்டாக பிரியாணிக்கு தான் வச்சுருப்பேன். எக் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லிவிட்டு அதுக்கு போய் ஒரு சைட் டிஷ் இப்படி ஒரு ஐட்டமாக நீங்கள் நினைக்கலாம். இதை வந்து ஒரு எலுமிச்சை சாதம், புளி சாதம், தக்காளி சாதம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பட் போய் போய் இந்த ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க, மோஸ்ட்டாக எல்லோரும் நினைப்பீங்களான்னு எனக்கு தெரியல. வீட்டில் அன்றைக்கி அது தான் இருந்தது. நார்மலாக அது இல்லைன்னா ஒரு ஆம்லேட்டோ இல்லை முட்டையை வறுத்தோ சாப்பிட்ருப்போம். ஆல்ரெடி சாதத்துக்கு தான் மூணு முட்டை போட்டாச்சு, இதுக்கு மேலே ரெண்டு முட்டை போட்டேன்னா அவ்வளோதான், ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டை தான் சாப்பிட்றது. அதனால் சரி வீட்டில் வாழைக்காய் இருந்ததேன்றதுக்காக தான் செஞ்சேன். அதுவும் செய்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது, ஏன்னா எனக்கு இந்த சாதத்துக்கே எல்லாமே கட் பண்ணி செய்கிறதுக்கு டைம் எடுத்துருச்சு. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்னும் போது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நடுவில் பிரேக் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது. ரொம்ப பிரேக் எடுத்தோன்னா அது நமக்கே ஆப்பாக மாறிடும். பிகாஸ் ஒரு 5 minutes பிரேக் எடுத்தோமோ அதை வேறு ஒரு டைம் நம்ம காம்பன்சேட் பண்ணிடணும். ஸோ மெயினாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்க்கு இல்லை டிஃப்ரென்ஸ் இது தான். வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா டைம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்ன தான் நீங்கள் பிரேக் எடுத்தாலும் உங்களுடைய மீட்டிங் எஃபெக்ட் ஆகக்கூடாது, உங்களுடைய ஒர்க் அஃபெக்ட் ஆகக்கூடாது. நீங்கள் இல்லாத டைமில் யாராவது உங்களுடைய ஹெல்ப் கேட்டு வரும்போது அந்த டைமில் நீங்கள் இல்லாமல் போனீங்கன்னா அது ப்ராப்ளம் தான். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரேக் எடுக்கலாம், நைட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். நான் அப்படி தான் இவ்வளோ காலமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோமில். ஸோ வாழைக்காய் பார்த்தீங்கன்னா முன்னாடியே மசாலா போடாமல் டைரெக்ட் தவாவில் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். அது ஒரு வாழைக்காய் சிப்ஸ் மாதிரி தான் இருந்தது, பட் நல்லா தான் இருந்தது. ஈவினிங்காக எனக்கும் மித்துக்கும் கொஞ்சமாக காஃபி போட்டுக்கிட்டோம். அவருக்கு வந்து வெள்ளை சக்கரை போட்டுக்கிட்டு எனக்கு நாட்டு சக்கரை தான். லாஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்திங்கன்னா மித்துவுக்கு வெள்ளை சக்கரை தான் வேணும்னு சொல்லிகிட்டு இருந்தார். பட் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற டைமில் பார்த்திங்கன்னா மித்துவும் நாட்டு சக்கரைக்கு எப்படியும் நான் கொஞ்சம் மாற்றி கொண்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுன்ற முடிவில் இருக்கும். கடலையை வேக வச்சு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காஃபி குடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நான் என்ன நினச்சிட்டேன்னா அது இருக்கிறது தெரியாமல் முன்னாடியே காஃபியை மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ரெஷர் அது அடங்கவும் இல்லை. ஸோ காஃபி குடித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் கடலையை வேக வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். மித்துவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கர் மூடவும் அவ்வளோ சீக்கிரம் வராது, திறக்கவும் வராது, அது கூட எப்போவுமே சண்டை போட்டுட்டு தான் இருப்பார். சரி நான் வீடியோ எடுத்துட்டு நான் தான் ஓப்பன் பண்ணுறேன்னு போனேன். அவர் தான் இல்லை இல்லை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாரு அப்படியே நான் ஓப்பன் பண்ணார். பட் அதுக்கு ஓப்பன் பண்ண தெரியல, ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இப்படியும் அப்படியுமா ஆட்டி அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணார். மோஸ்ட்டாக நிறைய வீட்டில் இந்த மாதிரி தான் ஹஸ்பண்ட் இருப்பாங்களா என்னென்னு எனக்கு தெரியல, மித்து மட்டும் தானே அப்படின்னு. அதுவும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இந்த கடலை, சுண்டல், மல்லாட்டை இதெல்லாம் எப்போ வேக வச்சாலும் தாளித்து சாப்பிட்றது பிடிக்காது, வேக வச்சு அப்படியே சாப்பிட்றது தான் பிடிக்கும். ஆனால் மித்துவுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு அந்த மசாலாவில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான் பிடிக்கும். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்காகன்னு இதை எக்ஸ்ட்ரா நான் செய்கிற மாதிரி இருக்கும். இல்லை அவருக்கு டைம் இருந்து அவர் வீட்டில் இருந்தாருன்னா அவரை செஞ்சு கொடுப்பாரு. பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இல்லைன்றதுக்காக ரெண்டு பேருமே பிளெயினாக தான் சாப்பிட்டோம். சாமந்தி நல்லா குண்டு குண்டாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஐ கெஸ் துளுக்கு சாமந்தின்னு நினைக்கிறேன். அது வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற சாமிக்கு வைக்கக்கூடாதுன்னு எங்கள் மாமியாரும் அம்மாவும் சொல்லுவாங்க. பட் நான் என்ன பண்ணிட்டேன், பிக் பேஸ்கெட்டில் சாமந்தி போடும்போது இந்த பூவை மாற்றி போட்டுட்டேன். அது வந்து சாமி ஃபோட்டோக்கு வைக்கக்கூடாதுன்னு சொன்னதால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு சின்ன வயசில் எல்லார் வீட்டு அந்த தோட்டத்துலேயும் இந்த வாசல்லையும் பார்த்திங்கன்னா இந்த சாமந்தி செடி அழகழகாக இருக்கும், எல்லோ கலர்லேயும் ஆரஞ்சு கலர்லேயும். அப்போ அம்மா வந்து மாடியில் வச்சுருப்பாங்க, சாமி ஃபோட்டோக்கு வைக்க மாட்டாங்க பட் அழகுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பூவை வந்து எனக்கு வளர்க்கணும்னு ஆசையாக இருந்தது. அதனால் அந்த கொஞ்சம் எந்தெந்த பூவெலாம் காஞ்சி போயிருந்ததோ அதை மட்டும் ஒரு ஈவினிங்க்கு மேலே தட்டில் போட்டு காய வச்சுருந்தேன். அது நல்லா காஞ்சதுன்னா நம்மளும் கொஞ்சம் செடி வாசலில் வளர்க்கலாமே, சாரி பால்கனியில் வளர்க்கலாமேன்றதுக்காக தான் காய வச்சேன். ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நானும் மித்துவும் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தோம். நானும் மித்துவும் மட்டும் தனியாக இருந்தோம்னா கண்டிப்பாக வீக்லி ஒரு 3 to 4 days ஆகுது வெளியே ஈவினிங் போயிட்டு வருவோம். வாங்குறோமோ இல்லையோ சும்மாவாவது போய் சுற்றிட்டு வருவோம். எங்களுக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும், வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்ருக்கிறது பிடிக்காது. சும்மா பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு வரலாமே. எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒர்க்லாம் இருந்ததுனா எப்படியாவது மித்து இழுத்துட்டு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு கொஞ்ச நேரம் சுற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் டின்னரே செஞ்சேன். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது என்னுடைய பொழப்பு.
நான் ஒழுங்காக மூடிட்டு செகண்ட் ஆர்கனைசேஷன்லேயே இருந்திருக்கலாம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எங்கள் அப்பா அம்மா அக்கா மூணு பேருமே நோன் தான் சொன்னாங்க, நீ இங்கேயே நல்லா தானே இருக்க, பேக்கேஜ்க்கு ஆசைப்பட்டு போகாத, இது உனக்கு நல்ல ஜாலியாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்கு, இங்கே உனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ இங்கேயே நீ ஹையர் பொசிஷன் வாங்கிட்டு இங்கே ஸ்டே பண்ணிடு, சாரி இங்கே செட்டில் ஆகிடு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் நான் தான் கேட்கவே இல்லை, என்ன இல்லை வேண்டவே வேண்டாம், இங்கே வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கிற ப்ரொமோஷன் அண்ட் பேக்கேஜ் எனக்கு இப்போயே கிடைக்கிது, இந்த கம்பெனியில் 100% ஹைக் கொடுக்குறாங்க, நான் என்ன ஆனாலும் போவேன்னு அடம் பிடிச்சி தான் நான் வந்தேன். பட் வந்த உடனே தான் தெரிஞ்சது என்னை எடுத்தது வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட், வேற ஒரு ரீசன் சொல்லி எடுத்தாங்க. பட் அவங்க சொன்னது எல்லாமே போய் வித்தின் 6 மந்த்ஸ் வந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து ரிலீஸ் ஆச்சு. கேட்டால் அவங்க வேற ஒரு ரீசன் சொன்னாங்க, பட் அதெல்லாம் நான் வந்து ரிவீல் பண்ண முடியாது, அது கான்ஃபிடென்ஷியல். ஸோ எனக்கு அப்போவே வந்து ரொம்ப இரிட்டேட் ஆச்சு, எதுக்கு இப்படி போய் சொல்லி ரெக்ரூட் பண்ணிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் டீம் நல்லா தான் இருந்தது, நல்லாவே தான் போச்சு, ஒர்க்கும் நல்லா தான் போச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட்டில் நான் வந்து ஜாயின் பண்ணேன், இப்போ ஒர்க் பண்ணுற அக்கௌண்ட். சத்தியமாக என்னுடைய ஐடி ஜேர்னியில் இப்படி ஒரு அக்கௌண்ட்டை நான் ஒர்க் பண்ணதும் இல்லை, இப்படி ஒரு ப்ரெஷரை நான் ஃபேஸ் பண்ணதும் கிடையாது. ஒர்க் ப்ரெஷருன்றது என்னுடைய டெஃபினேஷன் படி, ஒர்க் அதிகமாக இருந்தால் தான் ப்ரெஷருன்றது கிடையாது. டீமில் ஒரு மென்டல் டார்ச்சர் ஒன்று கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா, நமக்கு மேலே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரிசோர்ஸ் யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா தலை மேலே உட்காந்துட்டு நம்மளை ஆட்டு ஆட்டு நாட்டி வைப்பாங்க, அதுதான் நிஜமாகவே ஒரு ஒர்க் ப்ரெஷர். ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் ப்ரெஷர் வரும்போது எனக்கு வேறு கம்பெனி மாறணும்னு தான் தோணிருக்கு, பட் குவிட் பண்ணணும்னு இது வரைக்கும் எனக்கு தோணலை. ஆனால் இப்போ எனக்கு ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா குவிட் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துக்கலாமா, கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலாமா, அதுக்கப்புறம் வேணால் மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் எனக்கு ஆன்சலேஷன் போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் எல்லாருக்கும் அப்படி இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஃபைனலாக நான் சொல்லிக்கிறேன், பிகாஸ் ஐடினால சம்டைம்ஸ் நிறைய பேர், இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, உங்களுக்காகனு சொல்கிறேன், ஐடினாலே அப்படி கிடையாதுங்க. ஏன்னா இவ்வளோ இயர்ஸ் நான் ஜாலியாக தான் இருந்தேன், இப்போ தான் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. பட் மேனேஜபிள் தான், பட் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. பட் ஐடின்றது அப்படி கிடையவே கிடையாது, ஒரு சில அக்கௌண்ட் ஒரு சில டீம் மட்டும்தாங்க அப்படி இருக்கும். பட் நீங்கள் இது ஒரு பேஷனாக எடுத்து இதில் தான் நீங்கள் ஷைன் ஆகணும்னு நினச்சிட்டிங்கன்னா எப்படி வேணாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி மேலே வரலாம். அந்த மாதிரி தான் ஓகே அப்படின்ற மாதிரி என்னுடைய லைஃப், என்னுடைய கெரியர் இப்போ போயிட்டுருக்கு. ஃப்யூச்சரில் வேறு கம்பெனி கிடைக்கணும் வேண்டிகிட்ருக்கேன். பட் நீங்கள் என்னுடைய சப்போர்ட்டர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, அடுத்த கம்பெனி சீக்கிரமாகவே நான் மாறிடணும்னு. ஸோ என்னுடைய ஐடி ஜேர்னியை நான் ஏதோ கொஞ்சமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இதுவே கொஞ்சம் பொக்க போட்ட மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தெரியுது, கமெண்டில் ஒரு சில பேர் கழுவி கழுவி தான் ஊற்றுவீங்க, ஓகே. பட் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஏன்னா ஐடி பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க, என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ டின்னர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்பாத்தி, எக் புரிஜி, மித்து வந்து தந்தூரி வாங்கி சாப்பிட்டுட்டாரு, அதனால் எனக்கு பிடிச்ச ஐட்டமாக நான் செஞ்சு சாப்பிட்டுட்டேன். ஃபைனலி நம்ம வீடியோ இதோட முடிய போகுது. அண்ட் இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை த வே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு அனாலிட்டிக்ஸில் காட்டுச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.